ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு நார்மல் டே வ்ளாக் தாங்க. ஸோ ரெய்னி டே வ்ளாக்னு கூட வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல சூப்பரான கிளைமேட். இது ஒரு சாட்டர்டே வ்ளாக் தான். ஸோ நாங்கள் அன்றைக்கி வந்து நல்ல கிளைமேட் வேறு லெவலில் இருந்தது கோயம்புத்தூரில். ஸோ அன்றைக்கி வந்து நான் ஒரு மத்தியானத்துலேருந்து நான் இந்த வ்ளாக் எடுத்துட்ருக்கேன். லைக் ஒரு 11:30 ஆரம்பித்த மழை சாயந்தரம் வரைக்கும் இருந்தது, லைக் ட்ரிஸ்லிங்காகவே இருந்தது. ஸோ அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பைனாப்பிள் அதுக்கு முந்தின நாள் வாங்கியிருந்தோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மழை காலத்தில் பைனாப்பிள் உப்பு மிளகா போட்டு சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ இட்ஸ் மை ஆல் டைம் ஃபேவரெட்டு. அன்னைக்கு வந்து அதான் சரி ஓகே ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மத்தியானத்துக்கான லஞ்ச் ப்ரிப்ரேஷன்ஸும் நடந்துகிட்டே இருந்தது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆனியன் சாம்பார், வெங்காய சாம்பார் வைக்கிறேன். சிம்பிளான ரெசிபி அது. வந்து தோசைக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி அன்றைக்கி வந்து நாங்கள் சாப்பிடும்போதே ரொம்ப லேட்டு. ஸோ அதனால் ஒரு 11:00 ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிடும்போது. இது வந்து லஞ்சு எல்லாமே சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து சட்னி பண்ணிட்டோம். அது வந்து தங்கச்சி அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க, நான் அம்மா மட்டும்தான் இருந்தோம். ஸோ வந்து ஓகே கிளைமேட் நல்லா இருந்தனால கொஞ்சம் நேரம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பொறுமையாக இன்றைக்கி பண்ணோம். ஆக்சுவலி இது வந்து இந்த சைடில் நான் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போது வந்து கிழங்கு பண்ணிகிட்ருக்கேன். பட்டாணி போட்டு சந்தைக்கு போனப்போ பட்டாணி கிடச்சிது. ஸோ பட்டாணி கிழங்கு பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சும்மா எல்லாமே உங்களுக்கு நான் ஒரு கிளிம்ஸாக தான் காட்டுறேன். பட்டாணி கிழங்கு ரெசிபி வேணும்னா உங்களுக்கு வந்து என்னோடய சேனலில் இருக்குது, அதோட ஐகானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெசிபி நான் லிங்க் பண்ணி விடுறேன். அப்புறம் அம்மா வந்து அரிசி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி இது பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் கூடவே கொஞ்சமாக நான் பிரியாணி பண்ணுறேன். என்னமோ தெரில எனக்கு வந்து சோயா பிரியாணி சாப்பிட்ணும்னு இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி சோயா பிரியாணி பண்ணி. எங்கள் அம்மா நான் வந்து ஆக்சுவலி காலேஜ் டேஸில் வந்து ஹாஸ்டலில் இருந்தோம். அப்புறம் நாங்கள் ஒன்ஸ் நான் ஒர்க்குக்குன்னு போகும்போது தனியாக வீடு எடுத்துகிட்டு இருந்தோம் நானும் தங்கச்சி எல்லோரும். ஸோ நான் இங்கே கோயம்புத்தூரில் தான் படித்தேன். ஸோ அந்த டைமில் வந்து இட்ஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். நான் அடிக்கடி பண்ணுற டிஷ் வந்து பிரியாணி. ஏன்னா நானும் ஒர்க் போனோம், அவ்வளோ காலேஜ் போகணுன்றப்போ கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் எனக்கு காலையில் வேலை. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு அதனால் சரின்னு சொல்லிட்டு ஓகே எனக்கு பண்ணலாம். அதுக்கு அம்மாவுக்கு வந்து ரைஸ் நான் ஊற வைக்க சொல்லியிருந்தேன், அதுக்கும் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து ஒரு சைடில் அப்படியே கிழங்கு வந்து லைட் பரட்டல் மாதிரி பண்ணிடலாம் மசாலா போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி இந்த சீசனில் வந்து நான் என்ன பண்ணுவேன், நாங்கள் இது வந்து நல்ல பட்டாணி கிடைக்கிற சீசன் இல்லையா, இந்த பட்டாணி பீஸை வந்து நீங்கள் நல்லா வாங்கி லைக் 1 கிலோ அந்த மாதிரி வாங்கி நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. எனக்கு என்னென்னா சவுதியில் வந்து எனக்கு பீஸுன்னு சொல்லிட்டு தனி பேக்கேஜ்லேயே கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். நான் வந்து அதை பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவேன், ஃப்ரீசரில் தான் வைக்கணும். நீங்களும் அதே மாதிரி ஒரு நல்ல கண்டெய்னர்ஸில் நீட்டாக அந்த பட்டாணி தோல்லாம் உரிச்சிட்டு பட்டாணியை நல்லா ஃப்ரோசன் பண்ணிட்டீங்கன்னா லைக் உங்களுக்கு ஒரு 8 மந்த்ஸ் to 1 இயர் வரைக்குமே உங்களுக்கு தாராளமாக நீங்கள் அந்த பட்டாணி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த சீசன் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் பட்டாணி நமக்கு கிடைக்காது. அதுக்காக நான் வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த பேட்ச் எந்த முடிஞ்சது அதனால் ஓகே இங்கே கிடச்சிது எனக்கு. இந்த சீசன் நல்லா இருந்தது. நானும் எனக்கு வீசா ஆக்சுவலி அப்ளை ஆகிடுச்சு. ஸோ வெயிட்டிங், எப்போ வந்து ஃப்ளைட்ஸ் எல்லாம் ரெசியூம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி போகணுன்னா துபாய் போய் போகணும், அது அவ்வளோ சேஃப் இல்லை அப்படின்னு எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு நான் போகும்போது சொல்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு சோயா நல்லா ஊற வச்சுருக்கேன். லைக் ஒரு 50 to 100 grams of சோயா எடுத்திருக்கேன். அதை நல்லா ஊற வச்சு
பிரியாணி புதினா எல்லாம் போட்டு ரைஸும் போட்டுட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன். பிரியாணி இருந்துச்சுன்னா நைட்டு கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கூடவே எனக்கு வந்து நான் கையோட சிங்கு எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கும் வேலை அவ்வளோ பர்டனாக இருக்காது. அண்ட் சாம்பாருக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, பருப்பும் வெந்தாச்சு. நான் ஆக்சுவலி இந்த சாம்பார் வந்து உங்களுக்கு தனி வீடியோவாக நான் உங்களுக்கு பின்னாடி போடுறேன். இது வந்து டிஃபன் சாம்பார் அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு என்னோடய டிஃபன் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பிரியாணி, உதிரியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த சோயா பிரியாணி வீடியோவும் நான் உங்களுக்கு நான் தனி விலாகாக போடுறேன், வீடியோவாக போடுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு அதுக்கு ப்ரீவியஸ் டேங்க நான் வந்து இங்கே எஸ்ஓ பங்கு கிட்டே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் அண்ட் சாய்பாபா கோயில் ஆப்போசிட்டாக இருக்கும். இது ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னோடய எல்லா கஷ்டம் என்னோடய ஹாப்பினஸ் எல்லாமே நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய ஸ்கூல் காலேஜ் டேஸில். வாங்க அது ஒரு சின்ன லுக் பார்த்துட்டு வாங்க. ஆக்சுவலி நான் போன டைமில் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் தான், என்னோடய ஹோம் டவுனுக்கு நான் வரேன். ஏன்னா இப்போ வந்து தங்கச்சிக்கு குழந்த பிறந்திருக்கறனால ஸோ இப்போ நான் அங்கே இருக்கேன். ஊருக்கு போகிற வரைக்கும் நான் அங்கே இருக்கலாம், ஓகே அவளை பார்த்துக்கலாம், பிகாஸ் அவங்க ரெண்டு பேருமே ஒர்க்கிங். அதனால் ஓகே நம்ம ஊர் போகிற வரைக்கும் அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கோயம்புத்தூரில் அவங்க வீட்டில் இருக்கேன். நானும் அம்மாவும் அங்கே இருக்கோம். ஸோ அப்பா வந்துட்டு போயிட்டு அப்படி இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பியாச்சு. எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour ட்ராவலுங்க, கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூர் 1 hour ட்ராவல். ஸோ இப்போ வந்து நாங்கள் இந்த பூண்டிக்கிட்ட வந்து டுவர்ட்ஸ் திருப்பூர் போயிட்டுருக்கோம். அண்ட் இதோடு உங்களுக்கு நான் இந்த விலாகை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ திருப்பூரில் வந்துட்டு நான் ரெசிபீஸ் பண்ணுறேன் எடுக்க முடியுமான்னு தெரியல, பிகாஸ் இப்போ நான் பொங்கலுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கே போய் நான் பர்ச்சேஸ் எல்லாமே இருக்கும், பொங்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு. ஸோ அது கொஞ்சம் பிஸியாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நான் எடுக்க முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்துகிட்டு நான் அது ஒரு விலாகாக உங்களுக்கு நான் போடுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணி பாருங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.